Hey, hello everyone. Hope you all doing good and happy new year to all. So in this video edha pathi paaka porona namba farm la iruka budgies oda chicks update dhaan. Adhula particular ah enakku pidicha pair oda update dhaan paaka porom. Adhukku munnadi namba channel neenga first time na marakama subscribe pannittu paarenga. Seri vaanga video ku la polom. First pathina inga or pair irukku ellame chick la dhaan irundhuchu. பாதி இது நெஸ்ட் அவுட்டே ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கிளியர் இங்கே கீழே இருக்கிறது. அப்புறம் இது ஒரு ஸ்பேங்கிள் பேரு, லைட் டல் மார்க்கிங் ஸ்பேங்கிள் பேரு. டல் மார்க்கிங்கில் இருக்கும் ஆனால் ஸ்பேங்கிள் தான். உள்ளே சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் அடித்து காட்டுறேன். ஒரு ஃபைவ் சிக்ஸ் இதில் இருந்துச்சு. எல்லாமே மேக்ஸிமம் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துரும் கரெக்டாக. சிக்ஸ் எக்ஸ் லே பண்ணி, சிக்ஸ் இல்லை செவன் எக்ஸ் லே பண்ணி ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துரும் மேக்ஸிமம் எல்லாமே. பாதி சிக்ஸ் நெஸ்ட் அவுட்டே ஆகிடுச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்டிகுலரான பேரோட சிக்ஸ் தான் இப்போ காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் வந்து ஒரு ஸ்கெச் மார்க்கிங்கில் உள்ள ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பேங்கிள் பேர் ரெண்டும் ஃபாதர் மதரு. அதோடய சிக்ஸ் தான் இது, அதை பார்க்கலாம். இதில் இந்த பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒரு கரெக்டாக சிக்ஸ் லெக்கு பண்ணிச்சு. சிக்ஸில் கரெக்டாக சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துச்சு எனக்கு. ஒரு எக் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ்ல வந்து ஃபைவுமே பக்காவாக ரைஸ் பண்ணிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொரு சிக்காக எடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினோ, எல்லோ ஃபேஸ் கிரிமினோ கலர். இது சூப்பராக இருக்கும் இந்த கலர். இது வந்து சிக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும், செமி நெக்ஸ்ட் அடல்ட் ஸ்டேஜில் ரொம்ப டார்க்காக வரும் அந்த எல்லோ ஷேடு. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து விங்கு வித் ஹெட் எல்லோ மார்க்கு, அப்புறம் கிரிமினோ விங்குலேயும் எல்லோ ஷேடு இருந்துச்சு, ஹெட்லேயும் எல்லோ ஷேடு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஹெட்டில் மட்டும் எல்லோ ஷேடு வரும், எல்லோ ஹெட்டு கிரிமினோ அது. இது வந்து விங்கு வித் ஹெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்பேங்கிள் மார்க்கு, ஸ்கெச் மார்க் ஸ்பேங்கிள். இது வந்து அப்படியே அவங்க ஃபாதர் மதர் மாதிரி இருக்குது. இது இந்த சிக்கு மொத்தம் மூணு சிக்கு வந்து அவங்க ஃபாதர் மதர், ப்ளஸ் ரெண்டு சிக்கு வந்து கிரிமினோவில் விழுந்துருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்பேங்கிள் தான். இது வந்து லாஸ்ட்டு சிக்குனால கொஞ்சம் எல்லாம் குருத்தில் இருந்துச்சு, ஒழுங்காக ஷேடிங்ஸ் இன்னும் வரல. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிக்கு இருக்குது, அது வந்து லாஸ்ட் சிக்குக்கு முன்னாடி சிக்கு. இதுதான் கைஸ், இந்த அஞ்சு சிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரோட பர்ஃபெக்ட் கிளச்சுன்னு சொல்லலாம். அஞ்சு சிக்ஸுமே பயங்கர ஹெல்த்தி, இப்போ எல்லாமே வளர்ந்துட்டாங்க, ஓரளவு செமி ஸ்டேஜ் வந்துட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டோடனே பேர்ட்ஸோட பூப்பு வந்து கீழே கொட்டிடுங்க. அதாவது ஃப்ரீயாக அட்டாச் ஆகாமல் இருக்க பூப்ஸ்லாம் கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், வேஸ்ட் லேயரு. அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஒரு கம்பியோ இல்லை பைப்போ ஏதோ ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா சுரண்டிடுங்க. நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா. நீங்கள் வேணும்னா உட் ஸ்க்ராப்ஸ் கூட போட்டுக்கலாம், அதாவது மரத்தூள் இருக்குல்ல அது கூட உள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது எப்போனா சிக்கு வந்து ரெண்டு சிக்கு மூணு சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எக்கில் இருக்கும் எக்கு வந்து உட் ஸ்க்ராப்பில் போட்டு வைக்காதீங்க. அது கொஞ்சம் இன்குபேட்டன் கரெக்டாக பண்ணாது இன்குபேஷனு. அதாவது ரெண்டு சிக்கு மூணு சிக்கு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் வேணா, இல்லை எல்லா சிக்கும் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் உட் ஸ்க்ராப்ஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன் க்ளீனிங். பாட் க்ளீனிங் அப்போ கரெக்டாக ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுவோம் பாட்டை, ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ், அப்புறம் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ். ஒரு தேர்ட்டி டே அதுக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க எல்லாருமே. கரெக்டாக ரெண்டு தடவை பண்ணுவேன், செவன் டேஸ் ஒன்ஸ், ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு தடவை, ரெண்டு தடவை பண்ணுவேன் கரெக்டாக பாட் க்ளீனிங்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு செங்கல் தூள் இருக்குது என்கிட்ட, செங்கல் தூள் உள்ளே போட்டு ஒரு கலக்க கலக்கிடுவேன். அந்த மாய்ஸ்சர்லாம் அப்படியே அந்த செங்கல் வந்து அப்சர்வ் பண்ணிடுவோம், ட்ரை ஆக்கிடும் பாட்டை. ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம் சிக்ஸ் எல்லாத்தையும் உள்ள பாட்டில். அவ்வளோதான் கைஸ், நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். சில பேர் எடுத்து கழுவி காய வச்சு அப்படி கூட பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அது வரைக்கும் சிக்ஸ் தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சும்மா ஒரு பிரிக்ஸ் சாண்டு ஏதோ ஒரு சாண்டு, ட்ரை சாண்டு எடுத்து உள்ளே போட்டு ஒரு கலக்கு கலக்கி ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதை கொட்டிட்டு அப்படியே விட்டுருவோம் சிக்ஸை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே வந்து முக்கியமாக மூடி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் ஹீட்டாக இருக்கும், அந்த பூப்ஸ்லாம் கரெக்டாக ட்ரையாக இருக்கும், இல்லைனா வந்து சாலிடாக லிக்விடாகவே இருக்கும். அப்புறம் சிக்ஸோட கால் ஃபெதர் எல்லாம் ஒட்டிகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த இதுலையும் எதுவுமே ஒட்டியிருக்காது. இப்போ பேரண்ட்டை பார்த்துருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரு. அப்புறம் நான் இந்த வேஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேர்ட்ஸோட பூப்ஸ்லாம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சாண்டு செடி இருக்க இடத்துல வந்து மண் தோண்டி அதில் போட்டுருவேன். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமும் நமக்கு முக்கியம், நேச்சுரலில் இருக்க ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் இது எல்லாமே முக்கியம் நமக்கு. ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் தோண்டி அந்த மாதிரி போட்டு
மேலே வந்து அப்படியே அந்த மண் சால்ட் அந்த சாண்டை அப்படியே போட்டுருவேன். போட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு செங்கல் வச்சுருவேன், இல்லைனா அங்கே எலி தொலை நிறையா இருக்குது. விடிய காத்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நோண்டி வச்சுருக்கோம் எலிங்க. இந்த மாதிரி போட்டு விட்டு மேலே ஒரு செங்கல் ஏதாவது ஒன்று வச்சுருங்க. ரெண்டு செங்கல் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 3 டேஸ் கழிச்சு அதை எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே செட்டில் டவுன் ஆயிரும், சாண்டோட அப்படியே மெர்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தோன்றப்பே இந்த இடத்துல நான் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவேன். நான் செங்கலை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எர்த்வாம் வந்துருக்கும். எர்த்வாம் தான் மெயினாக பிளான்ஸ் நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நான் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணுவேன் இல்லைனா யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். தினை கூட பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டானா ரெண்டு தடவை புடச்சி புறாக்கில் கோழிக்கு போட்டுருவேன். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருந்துச்சு செடிங்க. இந்த இடத்துல சூப்பராக செடி வளர்ந்துருக்கும், அதாவது துளசி செடி எல்லாமே பேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.